இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 543 பாராளுமன்ற தொகுதிகளில் 380 தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. 50% இடத்திலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறை ஆட்சிக்கு வரும் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய டெல்லி பிரதேசம் உட்பட மும்பை உட்பட முக்கியமான சில பகுதிகள் எல்லாம் கடைசி 2-3 கட்ட தேர்தல் இருக்கின்றோம். உதாரணத்திற்கு நாளை 20ஆம் தேதி நம்முடைய 5வது கட்ட தேர்தல் நடக்கிறது. 25ஆம் தேதி 6வது கட்டம், ஜூன் 1ஆம் தேதி 7வது கட்டம் என்ன 163 தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த சூழ்நிலையில நாம் இருக்கின்றோம். எப்பொழுதுமே ஆரம்பமும் கடைசியும் முக்கியம் என்று சொல்வார். தேர்தல் ஆரம்பிக்கும் பொழுது தமிழகம் உட்பட கேரளா உட்பட நம்முடைய பகுதியில் தேர்தல் ஆரம்பித்தது 19ஆம் தேதி. அதன் பிறகு 2வது கட்டம் எல்லாம் ஆரம்பித்த பொழுது எல்லோருக்கும் பெரிய உற்சாகம், நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும், 400 வரும் என்று மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்தார். அதே போல தேர்தலுடைய கடைசி கட்டம், கடைசி 3 கட்டமும் கூட மக்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று வாக்களிக்க இருக்கின்றார். இந்த 2 கட்டமும் முக்கியம். தேர்தலில் பார்த்தீங்கன்னா In every election, the starting of the elections and the ending of the elections, both are very important. April 19, when Tamil Nadu, Kerala, when the first two phases, when our southern Indian states voted, everybody voted with the confidence that BJP will get 400. In the last phase of election, starting from tomorrow, 20th, 25th and June 1, last three phases, close to 163 constituencies are going for election. They are voting with the confidence that BJP has come to power. இது இரண்டு மிக முக்கியம். டெல்லி உட்பட நீங்க எல்லாமே 25ஆம் தேதிக்காக காத்திருக்கிறீர்கள். முக்கியமான தலைவர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய ராஜசேகரன் ஐயா அவர்கள், நம்முடைய கேரளா மாநிலத்தை சார்ந்த எல்லா தலைவர்களும் அல்போன்ஸ் ஐயா எல்லாம் பேசியிருக்கிறார். நான் ஒரு 2-3 கருத்துக்களை மட்டும் உங்களிடம் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, நாம் இந்தியாவை திரும்பி பார்க்கும் பொழுது காங்கிரஸை பொறுத்தவரை 1952 என்ன சொன்னாங்களோ அதையதான் இன்னைக்கு சொல்றாங்க. வறுமையை ஒழிப்போம், கருவி கட்டாவும் சொன்னாங்க, வறுமையை ஒழித்து விடுவோம் என்று 1952 தேர்தலில் காங்கிரஸ் வந்து தேர்தலை சந்திச்சாங்க. 57 அதேதான் சொன்னாங்க, 60 காலகட்டத்தில் அதேதான் சொன்னாங்க, 72 அதேதான் சொன்னாங்க, 76 அதேதான் சொன்னாங்க, 84 அதான் சொன்னாங்க. எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தார்களோ வறுமையை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார். 2014 மோடி அவர்கள் வந்த பிறகுதான் உண்மையாலுமே நம்முடைய நாட்டில் வறுமையை ஒழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார். Right from 1952, they always said, our aim is to abolish poverty in our country. 52, 57, all elections, they went with the same motto. If there is one government, one leader, one prime minister, who made serious efforts to abolish poverty in our nation, it is Narendra Modi ji. 2014, May 30th, when he sat on the prime minister's chair. We know for a fact, 18,000 villages in our country did not have a single electric bulb where it was functioning. 18,000 கிராமத்தில் கரண்ட் இல்லைங்க. May 30, 2014 கிட்டத்தட்ட 37-39 கோடி பேர், நீங்க எந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலும், டெண்டல்கர் ரிப்போர்ட்டை பார்த்தாலும், இந்த பாவர்ட்டி ரிப்போர்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 கோடி பேர் வந்து வறுமை கோட்டில் இருக்கு.
இருக்கிறாங்க அப்படின்னு ஆய்வு சொல்லுச்சு. க்ளோஸ் டு 40 crore பீப்புள் லிவிங் பிலோ ஆர் ஜஸ்ட் அரௌண்ட் த பாவர்டி லைன். 52 crore மக்கள் கையில் ஒரு சாதாரண வங்கி கணக்கு இல்லை. 52 crore பீப்புள் டிட் நாட் ஹேவ் அ பேங்க் அக்கவுண்ட் இன் தேர் நேம். இஃப் யூ லுக் அட் தட் இன் 2014, இஃப் யூ லுக் அட் 2024, 10 இயர்ஸ் லேட்டர், we can confidently say if there is one government in our country which has made serious efforts to abolish poverty, it is our NDA Narendra Modi ji government. 10 aandu kaalathila varumai olippadarkana kadinamaana muyarchi, ella gramathiliyum current kondu vandirukkaranga, ellarukkum vangi kanakai kondu vandirukkrom, adeyellam taandi innikku thirupi paartha appadinaanga இந்தியாவை பொறுத்தவரை மூன்றாவது ஒரு நாடு $10 trillion எக்கானமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். இரண்டு நாடு மட்டும்தாங்க $10 trillion எக்கானமியை கொண்டிருக்காங்க, ஒன்னு அமெரிக்கா ஒன்னு சைனா. நாம் இன்னைக்கு 3.7 trillion எக்கானமியில் இருக்கோம். இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய நாடாக இருக்கின்றோம். ஆட்சிக்கு வரும்பொழுது 10வது நாடாக இருந்தோம். உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் 2004 ஆட்சிக்கு வரும் பொழுது 12வது இடத்துல இருந்தோம். காங்கிரஸ் 2014 ஆட்சியை விட்டு வெளியே போகும் பொழுது 10வது இடம், 2 படிக்கட்டுகள் முன்னேறி இருக்கின்றோம். ஆனா நாம 10 ஆண்டுகள்ல 10வதிலிருந்து 5வது கொண்டு வந்திருக்கின்றோம். 5 படிக்கட்டுகள் நம்முடைய நாட்டை முன்னேறி, அடுத்து நம்முடைய இலக்கு இன்னும் 3 ஆண்டுகள் முடியும் பொழுது 3வது பெரிய நாடாக மாற வேண்டும். அதன் பிறகு 2035-36 அந்த ஆண்டுகள்ல $10 trillion எக்கானமியை நோக்கி செல்ல வேண்டும். இது எல்லாம் நடக்கணும்னா யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் உங்கள் முன்னாள் முதல் கவர்மெண்ட் இஸ் நாட் அ காம்பினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல். என்ன சொல்லுவாங்கன்னா, அரசு என்பது 543 எம்பி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டீங்கன்னா கவர்மெண்ட் காம்பினேஷன் ஆஃப் மெனி இண்டிவிஜுவல்ஸ். But it is very important to notice and acknowledge who is leading that government. But Congress udaiya pracharam pathingana naanga hindi kootanil irukom, inga TMK irukranga, inga Mamata Banerjee irukranga, inga Farooq Abdullah avanga irukranga, inga parunga ivanga irukranga avanga irukranga 10 perta kondu vandu nadathuranga. The Congress version of a government is he will have 20 MP, he will have 10 MP, I will have 7 MP. Together we will have more than peace, we want power. That is not how a government should function. It is important we should see who is leading the government. அது எப்பவுமே பார்க்கணும். அரசியலை பொறுத்தவரை which leadership is giving that focus to that governance. So we know it is a no-brainer, only Narendra Modi ji is the only person who is capable of leading a government, who is capable of giving a governance. Let us take a classic case of India and China. India got independence in 1947. China technically civil war got ended in 1949. If you look at India and China, the growth story of both the country, China went through two things. China first did something called Great Leap Forward. Then China did second thing called Cultural Revolution. Then after Deng Xiaoping came, then they opened their economy. Then we know the China story. If you look at India and China till 1980, both India and China are on the same platform. Almost you are on the same platform. இன்னைக்கு நீங்க சைனாவை பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a $17 trillion economy. So we are a $3.7 trillion economy. Per capita income of one Chinese fellow is $13,000. We are $2,800. ஒரு கம்பாரிசன் பாருங்க. சைனாங்கிற ஒரு நாடு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள்ல இந்தியாவை விட 7-8 வளர்ந்திருக்கிறது. அங்க சர்வதிகார ஆட்சியா இருக்கலாம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரூலா இருக்கலாம், சிங்கிள் பார்ட்டி ரூலா இருக்கலாம், அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் சைனா ஹேட் அ டைரக்ஷன் டு கோ. தே செட் திஸ் இஸ் தி டைரக்ஷன் வி ஆர் கோயிங், வி ஆர் ஓபனிங் அப், வி ஆர் கோயிங் டு ஜாயின் WTO, we will have a export led model and we will produce the world's goods and we will start exporting it. Maybe they had a model. Now we have to understand, 1980 both countries were on the same plane. In 45 years one country was able to grow 8 times more than our country. You have to understand. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் அதை இந்தியால திரும்பவும் செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா 100% they cannot do. A party like Congress
இஃப் ஆஸ்பிரேஷன் டு கம் டு பவர் தி டோன்ட் ஹேவ் விஷன். இன்னைக்கு பாருங்க இந்தியாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க பாருங்க. When we came to power in 2014, 91,000 kilometer of national highway was built. 91,000 kilometer na India la irukkuriya national highway. 2024 when you look back and see, we have built close to 153,000 kilometer of national highway. 91,000 inga irukku 153,000 inga irukku. From 2019 every year we are building 10,000 kilometer of national highway. Oru oru aandu we are adding 10,000 kilometer to the national highway. Look at the speed in which we are operating. Every year 10,000 kilometers we are on. Last 4 years railway budget we have increased 4 times. So India is just getting into that classic case of a growth economy. Patta mudhal 5 aandugal pathina Modi avargalai poruthavarai varumaiyai olippadharku naam poradi irukkirom. Varumaiyai olippadharku current ponnom, ella veettukku thanni pogonom, ella veettukku toilet. So last 10 years we have built 11 crore toilets. இந்திரா காந்தி காலத்துல 53 இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா, இந்திரா ஆவாஸ் யோஜனா, நாங்க வந்து புவர் பீப்புளுக்கு வீடு கட்டி கொடுப்போம், எவ்வளவு கட்டி கொடுத்தாங்க 30 லட்சம். இன் 10 இயர்ஸ் பிஎம் ஆவாஸ் யோஜனா 4 crore. லுக் அட் தி வே வி ஆர் ஆபரேட்டிங். 30 லட்சம் வீடு எத்தனை வருஷத்துல கட்டிருக்கீங்க? 4 கோடி வீடு எத்தனை வருஷத்துல கட்டிருக்கீங்க? சோ மை ஒன்லி ஹம்பிள் அப்பீல் டு ஆல் தி எமினன்ட் சிட்டிசன்ஸ் ஹூ ஆர் ஹியர், இட்ஸ் அ நோ பிரைனர், ஆல் 7 சீட்ஸ் இன் டெல்லி ஷுட் கம் டு என்டிஏ அண்ட் ஆல் 7 cities to be given. It is a capital city. A capital city cannot afford it. Bombay, I was there 2 days before. A capital city, an administrative city like Delhi and a very financial powerhouse like Mumbai, we cannot afford to elect any other party. In the city, not only development is a parameter, security is a parameter. Because if you look world over, if India, somebody has to destabilize our country, the first point of attack they would like to go is against Delhi and Mumbai. And you know Congress period, whenever they come to power, we have seen Delhi what happened, we have seen what happened to Mumbai, and we have seen what has happened to these growth cities. Now Delhi and Mumbai has to think very differently. அது குறிப்பா டெல்லியை பொறுத்தவரை மிக மிக முக்கியம். An anarchist like Arvind Kejriwalji cannot even afford to come to power. You cannot allow people who believe in anarchy to come. If Delhi you want Arvind Kejriwal and Congress combination, one person standing in 4 seats, one person standing in 3 seats, what kind of anarchy they are going to bring? Anarchy இருந்து கூடிய நம்முடைய சொந்தங்களிலும் அன்பான வைக்கக்கூடிய வேண்டுகோள், 7 தொகுதியும் கூட மற்றும் ஒரு முறை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வசம் நீங்கள் கொடுக்க வேண்டும். 7 தொகுதி மறுபடியும் டெல்லியில் எப்படி 2014 2019 2 முறை 7 கட்சி மோடி அவர்களுக்கு கொடுத்தீங்க, மறுபடியும் கொடுக்கணும் சார். வெரி இம்பார்ட்டன்ட். காரணம், டெல்லி இஸ் அ குளோபல் சிட்டி, டெல்லி இஸ் நாட் அ நார்மல் சிட்டி. அண்ட் இஃப் யூ கம் எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் ஹியர், திஸ் மீட்டிங் இஸ் பிரெடாமினன்ட்லி அவர் மலையாளி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் தேர். ஒரு சாயந்தரம் போனீங்கன்னா தமிழ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் பீகார், எவ்ரி சிங்கிள் கம்யூனிட்டி ஃப்ரம் இந்தியா இஸ் ரெப்ரஸன்டேட் ஹியர். இட்ஸ் அ குளோபல் சிட்டி. இந்தியாவுடைய கம்ப்ளீட் எல்லா விதமான குரூப்ஸ் இங்க இருக்கிறான். அப்படி இருக்கும்போது திஸ் சிட்டி ஹேஸ் டு திங்க் வெரி நேஷனல் இன் ஓரியன்டேஷன், இட் கேனாட் பி பரோக்கியல். அதனால தான் முதல் கேள்விக்கான பதில், எதற்கு பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்றால் வளர்ச்சிக்காக வர வேண்டும், நம்முடைய செக்யூரிட்டிக்காக, பாதுகாப்புக்காக. 2 விஷயத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி வரும். இப்ப அடுத்த ஐந்து ஆண்டுகள் உலகத்தில் எல்லா நாடுகளுக்குமே அது கஷ்டமான 5 ஆண்டுகள். யாருக்கு அது ஈஸியான கிடையாது. Studying the global economy very closely, India needs a strong leadership for the next 5 years. Strong leadership, somebody who can come steer the ship very strongly and take it to a different area. In a $3.7 trillion economy, now we have plans in 5 years down the line, we should hit about 6.5 trillion. In the pohono rendu country overtake pananum. So we have Germany, we have fourth and fifth Japan, avanga overtake panni third ku pohono. Now one thing we have to understand is it's a very turbulent world. We don't know which way American elections will go. We don't know what is happening in Russia, Ukraine, second year war running. We don't know what is happening in Gaza. Complete supply disruption of oil, shipping lane disruption, fertilizer, food disruption, fuel disruption. So world economy is chaotic. If you look at the country's growth rate, countries are happy with 1% growth rate. Europe, they are happy. 1% they are very happy with 1% growth.
கண்ட்ரிஸ் ஆர் க்ரோயிங் வித் 0.5%, 0.7%. பட் நாம வி ஆர் க்ரோயிங் அட் 8%. இந்த குளோபல் பிரச்சனையில இவ்வளவு விஷயங்கள்ல, அது இன்ஃபிளேஷன் கண்டெயின் பண்ண, நீங்க பாருங்க அந்த பணவீக்கம், காங்கிரஸ் யூபிஏ 2010, 2011, 2012, 2013, 2014, the inflation in our country was 12%, 12% inflation, 12%. So which means you earn 100 rupee, 100 rupee loses its value overnight because the inflation is 12%. Now the inflation is contained, 4.5-5% inflation la vechirukom, adellam taandi ulagame 1% la valarum bodhu we are growing at 8%. So which means we have done extremely well economically. And our next 5 years is going to be extremely problematic, extremely complex. So in the நேரத்தில் நரேந்திர மோடி ஜி போன்ற ஒரு தலைவர் நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்க வேண்டிய கட்டாயமும் அவசியமும் நமக்கு இருக்கு. This is my second answer to the first question. The other day a press friend was asking, sir, will Israel and Iran go for a war? பாருங்க, ஈரான் is also very angry, Israel is angry. Some geopolitical, any time war will happen. So I remember a senior BJP leader telling, Israel and Iran சண்டைக்கு போறாங்களாங்கிறது மோடியினுடைய கையில் இருக்கு அப்படின்னு. So one thing what we are trying to say, 2014 மோடிஜி was an Indian leader. A Gujarat chief minister, did so well from 2001. We all wanted him after 13 years as Gujarat CM. We brought him, we made him Indian. So he was an Indian. Modi
will become all powerful. Modi will not listen to the Western bloc. So Modi should win, but Modi should not get 400. இது பத்தி நம்ம காங்கிரஸ் காரங்க பேசுற மாதிரி. காங்கிரஸ் காரங்க பிரச்சாரம் பாத்தீங்கன்னா, they are telling they are winning. If you look at the Indians பிரச்சாரம் everywhere, they are like, Modi should not get 400. Nowhere they are saying they want to cross 273. So everywhere the India Alliance Pracharam is, no, don't give Modiji 400. Don't give 400. If you give Modiji 400, this will happen 1, 2, 3, 4, 5. So they have made up their mind, even if Modiji gets 399, then India Alliance will call for a meeting and declare victory. Oh, we reduced to 1, 2, Modiji, so it's good. So that is the level the election countries happen. So brothers and sisters, we have to clearly understand, India is a global rising super. Modiji coming to power in 2024 June, sure, India's voice will be a powerful voice. So adhigatham pathinga, all Western press, they want to write all kinds of chari, election commission not being neutral, this, that, and everything they are writing. Now the same, this anarchist are speaking. For Arvind Kejriwal, if you look at Rahul, now they talk about protecting the constitution. I'll tell you one story. I think our senior leaders know emergency. Our leader like Rajshekhar ji, who's our inspiration, has lived through the underground. So they are talking about constitution. You know the 39th amendment. Indira Gandhi ji wanted to bring 39th amendment. What is 39th amendment? Our High Court cancelled her election winning because it was a fraud, misused her official power. She brought 39th amendment. The election of president, prime minister and speaker cannot be questioned. Only to protect her. So what date she brought the 39th amendment? August 75, she brings 39th amendment to Lok Sabha, which is a Thursday. 1975, she brings 39th amendment to Rajya Sabha, which is a Friday. August 25, 17 Congress assemblies, legislative assemblies, they assembled on a Saturday, they passed 39th amendment. August 10, 1975, which is a Sunday, morning the President of India signs. Afternoon, the government printing press is kept open. They are talking about constitution. Sunday madhyana government printing press therandu vechu 39th amendment print pandranga. Edhukku? August 11, 1975 the case is coming up in hearing in Supreme Court. So this is a classic example of damage like a piece of paper. Indira Gandhi avanga ethana time Congress nama constitution a piece of paper mari kilichirunga. Sabha Friday Rajya Sabha, Saturday legislative assembly, Sunday morning president signs, Sunday afternoon 3 o'clock the government printing press publishes in a gazette. Because Monday, August 11, 1975, they want to go to Supreme Court. Then Supreme Court, no, please don't cancel our prime ministership because we have passed 39th amendment. That is the Gandhi versus Rajnarayan case in Supreme Court, which Supreme Court cancelled the 39th amendment. What is 42nd amendment? They changed right up to the preamble. Whatever they want, they changed. Supreme Court, they superseded 3 judges to make summary of Chief Justice of India. And you and me, the fundamental rights were suspended. Nobody had something called fundamental right. Right to speech, right to assemble, peaceful practice of religion, nothing is there. Now this same Congress is sitting in a stage and lecturing us on Constitution of India. So brothers and sisters, whatever nonsense they say, it is important. This is a crucial election for us. I don't think even 2014 election was as important as 2024. I even think 2019 election is not as important as 2024. 2024 is an import to save our country. From this so-called group of people who can assemble, and only motivation is to put Delhi Arvind Kejriwal. Why did he start a party? He started a party because he is against corruption. India against corruption, Anna Hazare ji, he brought everybody, went to New Delhi constituency, stood against Sheila Dikshit ji, said Congress attack, and then he formed a party, came to power. Now same Congress he has aligned. In the Nirbhaya case in Delhi, what was he doing? Now what is happening right inside his home? His own Rajya Sabha MP, a lady called, inside his home, was abused by one of his PA, for which the AAP fellows, daily they are doing a press conference and daily they are defending this, that, she has become a BJP agent. Now the same guy, in Nirbhaya's case, he said, no, we want to start a political party. Now look at what Arvind Kejriwal ji's and AAP parties have become. First time in India's independence, a party is being charge sheeted as in ED as a single entity for corruption. So nowhere they have charge sheeted an organization.
But the whole of Aam Aadmi Party is made an accused in the Delhi liquor scam. Whole of AAP is, whole of AAP is one accused. You look at everything, the gel board, look at the scam, the governor wants an investigation. Classroom scam, building toilet and labeling that at classroom. Yamuna Gang, 8,600 crore, gone down the drain. The transport, 10,000 crore, repair scam. Look at their governance for the last many years. There is a scam everywhere. Once you open a cupboard, somebody has to go to jail. How many people in jail? Satyendra Jain, one guy who was a minister, resigned at New Delhi constituency, is the Bahujan Samajwadi Party candidate. Somebody is Manish Sisodia ji in jail. Every single person who is speaking against corruption, they have become the root of corruption. And these people in Delhi, they are talking their country. And we should be very, very conscious of the fact, especially in Delhi. My humble submission to all our brothers and sisters who have assembled here. We should not even give them a window to come. Politics are not. Any seat, AAP or Congress, even one seat they are winning in Delhi, that is putting a seed for anarchy. But these guys have fundamentally become anti-national in their speech, in their attitude, in their way of conducting a political thing, are fundamentally different in thinking and spirit. So that is why it is important Delhi la nam ellorume kuda romba theriva irukanum. Ivanga constitution, paara, ivanga constitution kaapathraanga. Somebody like Rahul Gandhi, why not? All of our senior leaders were there. What did he say in why not? Oh my dear, why not people? You are my family. I am not going to leave you. How many times he has come to why not? Seven times he has come. Seven times. Rendu time kalyanathai kalichirunga. Last 5 years I'm talking as an MP. Reduced 2 times he has come for marriage, 5 times he has come for why not? 5 times in 365 days into 5 years. 5 times in 5 years. Why not any single social indicator has improved? Can you put out a white paper, Rahul Gandhi, after 5 years as MP, can you put out a white paper? Why not? This is the social indicator in Kerala. This is the social indicator. Why not? We all know it's a place where lot of tea plantation workers live. What was their state? What was their problem? That's only improvement. Nothing. Zero accountability. Again he comes. Again he stands in election. There even the Communist Party, they speak all kinds of nonsense. Vijayanji to be arrested. Vijayanji wants him to be arrested. One communist supported MLA wants Rahul Gandhiji's DNA test to be done. The why not communist candidate Anni ji? She is saying if Rahul Gandhi is contesting in Amethi, I will go on campaign for her. It is a shameless politics in engagement. He took the whole votes of why not. Till last minute, a prime ministerial candidate should have basic ethics. A prime ministerial candidate should have courage. You stand in 2 seats, no problem, but you be open with why not. No, I am standing in 2 seats. Why not will be 1 seat, and Raymond will be my 2nd seat. You be open. Cheating a single constituency of the country. Till the day of voting for going for elections, you are saying I am not contesting. Then you contested in Rabi Reddy. 2004 you won in Amethi. What did you say? Amethi is my parivar. 2009 Amethi is my parivar. 2014 Amethi is my parivar. 2019 suddenly Ray Bareilly is my parivar. Now let us assume that Rahul Gandhi is winning Ray Bareilly and why not? What is he going to resign? Will he resign why not, or will he resign Ray Bareilly? High possibility he will resign Ray Bareilly and give the seat to Priyanka Gandhiji to contest. That thing has also happened. If you look at their body language, both their body language. So this is the kind of people who wants to sit in New Delhi and govern our country.
there are people who want to come. So I just hope and pray for all friends here. He has not only cheated the people of Wayanad, just he will not even visit Wayanad for 3 times. So what is the point of voting for a VIP? That is why Surendran, our able leader, who started his career as a tea plantation manager in Wayanad, worked there for 9 years. What a difference. Our candidate, our Kerala Pradesh, our BJP Pradesh president, our Surendran ji, worked as a manager in Wayanad plantation and estate for 8 years. Our candidate. Then we have a VIP candidate. VIP candidate doesn't even come 3 times, 4 times. All the leaders have also done pracharam there. Very heavy pracharam. And the same guy is wanted to cheat us. And he says he has got a prime ministerial ambition. A person who doesn't even have 1 paisa worth of ethics, who doesn't even have 5 paisa worth of ethics, they are ambitious to become prime ministers of this nation. That is why எல்லா நம்முடைய மலையாளி சொந்தங்கள், தமிழ் சொந்தங்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இவ்வளவு மோசமான ஒரு அரசியலை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்தது கிடையாது. ரீடிஸ்ட்ரிபியூஷன் பிளான், சாண்ட் பெட்ரோடா, எவ்ரிடே ஓபன் தி டோர், சம் ஸ்கெலட்டன் இஸ் கம்ப்ளீட்டிங். அண்ட் தென் தே வாண்ட் டு சே ஓ டெல்லி வி வாண்ட் டு மேக் 7 out of 7. The same thing in 2019, they said, oh, first phase okay, second phase okay, we are winning. Now at least Congress is saying we are not winning. Congress is saying we are improving. 2019 Congress, phase 1 முடிஞ்சதே ஜெயிச்சோம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. That was a historically bad victory Congress got. This time also we know when phase 7 is getting over, Congress will come below 50 seats, we know. Because we are seeing all faces, we are seeing how people are voting. People are extremely clear that this time Modi ji தான் வரணுங்க, மூன்றாவது முறை வரணும். Modi ji உடைய கேபினட் இருக்கணும். We need a strong cabinet. And not only a strong cabinet, we got to take historically tough decisions now. The Modi ji has already said, next 5 years, we are going to take historically tough decisions. Historically tough decisions, you all know, uniform civil code is coming, one election is coming. These are things that we have postponed for 70 years. Directive principles of state policy, Ambedkar ji in his constitutional debate, they have agreed to do this, including removal of 370. But they say temporary provision, 10 years, 370. Then they said, but the political conditions are right, then we will bring uniform civil code. One country, one election was the norm in constitution, 50 to 57, 60 to 67. All elections was one country, one election. When Indira Gandhi used Article 356, 51 times. Congress party used it 91 times. Just like that, they dismissed governments. Then it became so confused. One country, one election was there for the first 20 years. Now we want to bring one country, one election again, which Congress is opposing. First 20 years of our country was one country, one election. இந்த முறை நமக்கு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தேர்தல், அடுத்த 5 ஆண்டு காலத்தில் இத்தனை விஷயங்களை செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. அது மோடிஜி மிக மிக தெளிவாக இருக்கின்றார். அடுத்த 5 ஆண்டு காலம், அடுத்த 25 ஆண்டு நம்முடைய வளர்ச்சிக்கான அஸ்திவாரத்தை நம்முடைய
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்ல இருக்கின்றார். இந்த முறை கேரளா கூட தமிழ்நாடு Modi is asking 400 because he believes the whole of our country should elect MP. MP should come from Tamil Nadu, MP should come from Kerala, MP should come from the north.